சோபகிரத வருடம் தை மாதம் 27 தேதி 10/2/2024 சனிக்கிழமை நள்ளிரவு 12:47 மணி வரை வலப்ரை பிரதமை திதியும், இரவு 8:34 மணி வரை அவிட்டம் நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் என்ற ராகுவின் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் தாராபலனுள்ள தினமாக, எதையும் செய்ய உகந்த சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதாவது அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம், வீடு, வாகனம், புதிதாக தொழில் தொடங்குதல், களைகளை பயில ஆரம்பித்தல், விவசாயம் சார்ந்த பணிகளை துவங்குவது போன்ற அனைத்து சுப நிகழ்வுகளுக்கும் சாதகமான சிறப்பு வாய்ந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் சனிக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் ரத உற்சவம், திருமயம் ஸ்ரீ ஆண்டாள் சௌரி திருமஞ்சனம், தண்டியலில் சேவை. மேலும் இன்றைய தினம் மகா கணபதியை வழிபட சகலவிதமான காரிய தடைகளும் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது வீடு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், செடி கொடி மரம் நடுவதற்கு உகந்த நாள், நண்பர்களுடன் இணைந்து உணவு உண்ணுவதற்கு உகந்த தினம், உத்தியோக உயர்விக்கான பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், சிம்ம லக்ன அன்பர்களுக்கான சாதகமான தசாபுக்தி அமைப்புகள், சிம்ம லக்னத்திற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். சூரியனை நாயகனாக கொண்ட சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த நான்கு தசை அமைப்புகளும் மிகப்பெரிய அளவில் சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி தரும். கூடுதலாக இந்த சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 1, 9, 3 இந்த மூன்று எண்களுமே மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டகரமான தன்மைகளை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், சந்தன கலர், இது மாதிரியான நிறங்கள் எல்லாமே சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த மூன்றுமே அதிர்ஷ்ட கிழமையாக அமையும். அடுத்ததாக சிம்ம லக்ன அன்பர்களுக்கு லக்னாதிபதி சூரியனினுடைய கல்லான மாணிக்கத்தையும், அடுத்ததாக பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தருகின்ற குருவினுடைய கல்லான புஷ்பராக கல்லையும் அணிவது சிறப்பாக இருக்கும். இருப்பினும் இது சார்ந்த உறுதியான தகவல்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் கலந்தாலோசித்த பின்பு கற்களை அணிவது நல்லது. அடுத்ததாக இந்த சிம்ம லக்ன அன்பர்களுக்கான உலோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது செம்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். செம்பு பயன்படுத்துகின்ற அன்பர்கள் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கும். அடுத்ததாக சிம்ம லக்ன அதிபதியான சூரியன் பாதித்திருக்கின்ற ஜாதக அன்பர்கள் கோதுமையை தானமாக தருவது, அதாவது சூரியனினுடைய ஆகர்ஷண சக்தி மிகுந்த கோதுமையை தானமாக தருவது சிறப்பு. அடுத்ததாக வழிபட வேண்டிய பரிகார தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே சூரியனுக்கு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சிவ மற்றும் முருகர் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடுதலாக கும்பகோணம் அருகில் இருக்கின்ற சூரியனார் கோயில் திருத்தலம் மிகச்சிறந்ததான ஒரு பரிகார ஸ்தலமாக அமையும். நன்றி. கட்டணம் செலுத்தி பார்க்க இயலாத அன்பர்களுக்காக இலவச பலன் அளிக்கின்ற சேவை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகள், பிறந்தநாள் விவரங்களை நம்முடைய இந்த இலவச வேத ஜோதிடம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு இருக்கிற கமாண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். முழுமையான பிறந்தநாள் விவரங்களை பதிவிடுவது, உங்களுடைய ஜாதக கேள்விகள் சந்தேகங்களை பதிவிடுவது இந்த ரெண்டும் அவசியம். இந்த ரெண்டும் நீங்கள் பதிவிடுகின்ற பட்சத்தில் தான் உங்களுடைய கேள்விக்கான பதில்களை நாங்கள் ஆடியோ வடிவில் நாளைய தினம் பதிவிடப் போகிறோம் அப்படிங்கிற தன்மையை உணர்ந்து கொண்டு
உங்களுடைய நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இதை பகிர்வது, அவர்களும் பயன்படும்படியாக நீங்கள் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கும். அப்படிங்கிறதால நம்முடைய இந்த சேனலை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பட்டனை நீங்கள் அழுத்துவதன் மூலமாக நாங்கள் போடுகின்ற அனைத்து விதமான உபயோககரமான ஜாதக சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான அனைத்து விதமான ஆடியோக்களையும் நீங்கள் கேட்பதற்கு ஏதுவான சூழலாக இருக்கும். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, நீண்ட நாள் ஆசைகள் முழுமையாக நிறைவு பெறுகின்ற தினமாக மேசத்திற்கு இந்த நாள் அமைகிறது. மிகச் சாதகமான சூழலில் கிரக சஞ்சாரங்கள் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் திக்பலம் என்ற சூழலோடு ராசிநாதன் அமர்ந்திருப்பதும், எப்பொழுதுமே ராசியில் ஒரு சுபகிரகம் அமர்ந்திருப்பது ராசிக்கு மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்கும் அப்படிங்கிற முறையில், ராசியிலேயே இருக்கின்ற குருவினுடைய அமைப்பின் காரணமாக அவருடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் அனைத்தும் செழிப்படையும் அப்படிங்கிற சூழலில், குழந்தைகளாலும் மனைவி நண்பர் வகை உறவுகளாலும் அநேக அனுகூலங்களை பெறுகின்ற தினமாக மேசராசியினருக்கு இன்றைய தினமும் அமைகிறது. நீண்ட நாள் ஆசைகள் மிகச் சிறப்பாக நிறைவேறுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகம் அதிக வலிமை பெற்று விளங்குகிறது அப்படிங்கிற சூழலில், சுயதொழில் புரிகின்ற மேசராசி என்பவர்களுக்கு வழக்கத்தை விட லாப சூழல்கள் மேம்படுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களுடைய சந்திப்பும் ஆசீர்வாதமும் மனதிற்கு நிம்மதியை தருகின்ற தன்மைகள் மேசத்திற்கு இன்றைய தினம் நிறைவாகவே இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலும் நிறைய அனுகூலங்களை அடைகின்ற நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. சமூகம் சார்ந்த பணிகளில் பொதுநல சேவை நோக்கோடு தொண்டாற்றி வருகின்ற இந்த ராசியைச் சேர்ந்தவங்களுக்கு புதிய அனுபவமும் நல்ல புகழும் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கும். கடன் பிரச்சினைகள் குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சுபகாரிய முயற்சிகள் நல்ல விதமாக கைகூடி வரக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். வியாபார அபிவிருத்தி ஆவதற்காக கடினமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு பின்பு வெற்றி காண்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையிருக்கிறது. நினைத்த பணிகளை நினைத்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. நிர்வாக திறமை வெளிப்படக்கூடிய வரவு நிறைந்த தினமாக மேசராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. கூடுமானவரை கோபப்படுகின்ற விஷயத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. அதாவது ராசிநாதன் செவ்வாய் உச்சமடைந்து ராசியோடு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதால எதிர்பாராத திடீர் திடீர்னு முன்கோபம் ஏற்படும். அதனால நிறைய காரிய அனுகூலம் ஏற்பது தடையாகும் அப்படிங்கிறதால கூடுமானவரை பொறுமையாக இருப்பது சிறப்பான சூழலாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு திறமை வெளிப்படுகின்ற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, தொடர்ச்சியான முறையில் கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் சாதகமாக இல்லை அப்படிங்கிற தன்மையில், ராசிநாதன் வலுவை மட்டுமே நம்பி துலாம் ராசி என்பர்கள் நல்லதொரு சாதகமான முன்னேற்றங்களை தினசரி பார்த்துட்டு வர்றீங்க. அதே சூழல் தான் இன்றைய தினமும் இருக்கிறது. நாலாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தன்மை, ராசிநாதனுடைய வலுவால வெளியூர் வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் வர்த்தகம் புரிகின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் கணிசமான முறையில் லாப சூழல்கள் உயர்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய பழக்க வழக்கத்திற்கு நல்லதொரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. கிடைக்கின்ற சிறு சிறு வாய்ப்புகளை கூட மிகச் சாதகமான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அதில் உங்களுக்கான காரியங்களை சாதித்து வெற்றி காண்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளால ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்களுடைய தந்தையின் வழி உறவுகளால ஒரு சில அனுகூலங்களும், தந்தையாரினுடைய சொத்துக்களை பிரிப்பதில் இருந்து வந்த சாதகமில்லாத தன்மைகள் எல்லாம் விலகுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. மிகச் சாதகமான முறையில் சூரியன் சஞ்சாரம் செய்து வருகிறார். ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் அவர் செவ்வாயோடு சேர்ந்திருப்பது சற்றே சாதகமில்லாத தன்மை அப்படின்னாலும், பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் இருந்து வந்த தடைகள் நீங்குவதற்கான சூழல்கள் இன்றைய தினம் நிச்சயமாக ஏற்படப் போகிறது. ரிஷபராசியைச் சேர்ந்த கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் அந்யோன்யமும் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். தொழிலில் புதிய மாற்றம் பிறக்கின்ற நாளாகவும் புகழ் நிறைந்த தினமாகவும் ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள தினமாகவே இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் பிறக்கின்ற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகின்ற நாளாகவும், மிருகசிரேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிநாதன் சாதகமில்லாத சூழல்ல நேற்று சொன்னது போலவே எட்டாம் இடத்துல ராசியின் அவயோக கிரகம் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத, யோகத்தை தர இயலாத செவ்வாயோடு இணைந்து எட்டில் மறைந்திருக்கிறார் சனியோட வீட்டில். அப்படிங்கிறதால தேவையில்லாத வம்பு வழக்குகள், வீண் பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் போன்ற அமைப்புகள்லாம் மிதுனத்திற்கு இன்றைய தினம் ஏற்பட்டு விடுங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் சுயதொழில் புரிகின்ற மிதுனராசி என்பவர்களுக்கு சாதகமில்லாத தன்மைகளே இருக்குங்கிறதால புதிய முதலீடுகளை கூடுமான வரை தவிர்ப்பது நல்லது. கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய அனுகூலமில்லாத தன்மைகள் இருக்குங்கிறதால கவனமாக இருங்கள். ஜாமீன் விஷயங்கள்லையும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்காதுங்கிறத கவனத்தில் வச்சு செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கின்ற மிதனராசிக்காரர்களுக்கு கடின முயற்சிக்கு பிறகு உயர்வு கிடைக்கப் பெறுகின்ற தன்மைகளும் உண்டு. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் இன்றைய தினம் மனம் அதிகமாக ஈடுபடும். பழைய கடன் பாக்கிகளை கனிவாக பேசி கடன் கொடுத்தவர்களிடமிருந்து நீங்கள் திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற நாளாகவும் மிதனத்திற்கு இன்றைய தினம் அமையும். வலுவில்லாத ராசிநாதனுடைய அமைப்பின் காரணமாக நமக்கே எல்லா நிலைகளிலும் பொறுமை இழந்து கடுமையாக கோபப்படுகிறது. அடுத்தவர்களை திட்டலாம் என்று தோன்றக்கூடிய அளவுக்கு சில நிகழ்வுகள்லாம் போய்விடும். அப்படிங்கிறதால பொறுமையும் கனிவும் நிதானமும் அவசியம் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ராசியை வலுத்த சுக்கிரன் பார்க்கிறார் அப்படிங்கிற சூழல்ல மனைவி மனைவி வகை உறவுகளாலும் உங்களுடைய சகோதரிகளாலும் கணிசமான அனுகூலங்களை பெற்று மனம் நிம்மதி கொள்கின்ற தினமாக மிதுனத்திற்கு இந்த நாள் அமைகிறது. காப்பீடு சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. சபை தலைவராக இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கூடுமானவரை பேசுகின்ற பேச்சில் நிதானம் அவசியம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு இருப்பது சிறப்பான தன்மையாக இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு கனிவான சூழல் உள்ள தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உயர்வு ஏற்படுகின்ற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. கடக ராசி அன்பர்களே, மிகச் சாதகமான சூழலில் இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதாவது ராசியோடு கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் தொடர்பு கொள்கின்ற சூழலில், அதில் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிற தன்மையில் எந்த நிலையிலும் உஷ்ண சம்பந்தமான சில தொந்தரவுகள் உங்கள் உடலுக்கு ஏற்படுமே தவிர மற்றபடிக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் தைரியமும் வீரியமும் சாகசமும் நிறைந்த நாளாகவே கடகத்திற்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் வழியில் வந்து வீண் செலவுகளும் விரை அமைப்புகளும் ஏற்படும். அவர்களின் மூலமாக சில மன வருத்தங்கள் வரலாம். அப்படிங்கிறதால கவனத்தோடு இருப்பது கடகத்திற்கு சாதகமான சூழல்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். ராசிநாதன் முழுமையாக இருள் அடைந்த சூழலில் இன்றைய தினம் இருளிலிருந்து விலகினாலும் அவர் சனியோடு தொடர்பு கொள்ள செல்கிறார். அப்படிங்கிறதுனால இன்னும் முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதற்கு நிறைய தடைகளும் சாதகமில்லாத சூழல்களும் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. தாயாதி வகை உறவுகளாலும் மன வருத்தங்கள் ஏற்படும். தாய் மாமனால் சில அனுகூலமில்லாத சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுங்கிறதால கவனமாக இருங்கள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில செய்திகள் உங்களை தேடி வருவதற்கு தாமதமாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கிறதால எதையும் நம்பி எதிர்பார்த்திருக்க வேண்டாம். வியாபாரத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதால மிக சிக்கலாகவே பிசினஸ் அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்குங்கிறதால கவனத்தோடு இருங்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் மனம் அதிகமாக ஈடுபடுகின்ற நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமையும். நண்பர்களின் அறிமுகத்தால் ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு சில அனுகூலங்கள் கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. என்ன இருந்தாலும் குடும்ப தன வாக்கு பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறதால கொடுக்கல் வாங்கலில் ஓரளவு நிம்மதியான சூழலே நிலவக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும், பூசம் நட்சத்திர அன்பர்கள் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, சாதகமில்லாத சூழலில் ராசிநாதனும் கூடுதலாக விரையாதிபதி சந்திரனும் இருள் நிலையில் இருக்கிறார்கள். அப்படிங்கிறதால
வீண் விரயச் செலவுகள் ஒருபுறம் அதிகரிப்பது, கடன் தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் போன்ற சாதகமில்லாத நிகழ்வுகளால் சற்றே மனம் பலவீனம் அடைகின்ற தன்மை எல்லாம் சிம்மத்திற்கு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறதால கவனத்தோடு இருங்கள். ஆனால் எதையும் சமாளிக்கின்ற பக்குவத்தை உங்கள் ராசியை பார்க்கின்ற குரு உங்களுக்கு நிச்சயமாக இன்றைய தினம் தரப்போகிறார். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் இருந்து வந்த தடைகள் நீங்கி அந்த சுபகாரிய முயற்சிகள் ஈடேறுவதற்கான சில வாய்ப்புகள் தேடி வருகின்ற தினமாக சிம்மத்திற்கு இந்த நாள் அமைகிறது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. நான்கு குடைய சுகாதிபதி செவ்வாய் சாதகமில்லாத சூழலில் ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதால ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு கடினமான உடல் உபாதைகள் ஏற்படும், கவனத்தோடு இருங்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்காமல் தொடர்கின்ற தினமாகவே இந்த நாளும் அமையும். புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கின்ற சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். இருப்பினும் அதில் நீங்கள் கடினமான முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கின்ற தன்மைகள் எல்லாமே இருக்கிறது. வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான சில முயற்சிகளை நீங்கள் உறுதியாக மேற்கொள்ளக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. விளையாட்டுத்துறை, ஃபிட்னஸ் போன்ற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியானதொரு அணுகுமுறைகளும் பிரயோஜனமான சூழலும் இருக்காதுங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. காவல் பணியில் இருக்கிறவங்க மற்றும் செவ்வாயினுடைய ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற துறை அமைப்புகள், மருத்துவம் சார்ந்த பணிகள் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அனைவருக்குமே ஒரு சாதகமில்லாத சூழலே நிலவுங்கிறதால புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கவனத்தோடு இருப்பது சிறப்பான தன்மையாக இருக்கும். எந்த நிலையிலும் சாதகமில்லாத கிரக சூழல்கள் இருக்கின்ற இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்கள் புதிய நிகழ்வுகள் எதையும் தொடங்காமல் தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு முதலீடு மேம்படக்கூடிய நாளாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் சாதகமில்லாத சூழலில் சஞ்சாரம் செய்தாலும் ராசியினுடைய யோகம் புரிகின்ற கிரகமான சுக்கிரன் நல்லதொரு வலுவான சூழலில் திக்பலத்தோடு குருவின் பார்வையை வாங்கியிருக்கின்ற இன்றைய தினம் குடும்பம், தனம், வாக்கு, பொருளாதார சூழல்கள், தகப்பனாருடைய சொத்து அமைப்புகள் போன்ற அனைத்து விஷயங்களிலுமே நிறைவான பலன்களை அடைகின்ற தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. விரய பாவகத்தை குரு பகவான் தொடர்பு கொண்டாலும் நீங்கள் மனமுவந்து செய்கின்ற சுப விரயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்கவே செய்யும். இருப்பினும் அந்த சுப விரயங்களால் அநேக அனுகூலங்களையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான தன்மைகள் இருப்பதற்கான சூழல்கள் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதால அது மாதிரியான விஷயங்களில் சற்றே ஒதுங்கி இருப்பது நல்லது. அரசு வழியிலும் அரசியல்வாதிகளாலும் ஒரு சில கன்னிராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. மிகவும் பிரியமான நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் இன்றைய தினம் கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சூழல் எல்லாமே அமையும். அதாவது பணியிடமாற்றமோ, பணி நிரந்தரமோ, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைவாக நடைபெறுகின்ற நாளாக கன்னி ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்வதற்காக பாஸ்போர்ட், விசா போன்ற அமைப்புகளில் நிறைய சிக்கல்களையும் தடைகளையும் சந்தித்து வந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அவை கிடைப்பதற்கான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நிரம்பவே கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. யாரையும் நம்பி பண உதவி செய்வதையோ, ஜாமீன் கையெழுத்திடுவதையோ இன்றைய தினம் கூடுமானவரை கன்னிராசி என்பவர்கள் தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். என்ன இருந்தாலும் விரயத்தை பார்க்கின்ற குரு தனபாவகத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறதால பொருளாதார சூழல் அப்படிங்கிறது இன்றைய தினத்தை சமாளிக்கின்ற விதத்திலேயே நிச்சயமாக இருக்கப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவான சூழல் உள்ள தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, நல்லதொரு வலுவான தன்மையில் கிரக சூழல்கள் இருக்கின்ற இன்றைய தினம் கூடுதலாக பார்க்கும் பொழுது ராசிநாதனுடைய வலிமையின் காரணமாக புதிய வாகன வசதிகள் மேம்படக்கூடிய தன்மைகள், புதிதாக சொத்து, தோட்டம், துறவு போன்ற அமைப்புகள் வாங்குகின்ற சூழல் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக அமையப்போகிறது. கலைத்துறை அன்பர்களுக்கு எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப்பெறுகின்ற நாளாகவும், பெண்கள் மூலமாக நிறைய அனுகூலங்களை பெறுகின்ற தினமாகவும் துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். கூடுமானவரை தேவையில்லாத செலவுகளை
தவிர்க்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் வழியில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் நிரம்ப கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும், தொழில் பங்குதாரர்கள் நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் சில அனுகூலங்களை பெறப்போகிறீர்கள். கூடுதலாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வர்த்தகங்கள், வெளிநாடு வியாபார அமைப்புகள் இருக்கின்ற இந்த துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்குமே லாப சூழல்களும் கணிசமான புதிய வாய்ப்புகளும் ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். வெளியூர் பயணங்களால புதிய அனுபவங்களை பெறுகின்ற தினமாகவும், நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிறப்பாக நிறைவேற்றி அதன் மூலமாக மன மகிழ்வும் நிகழ்வும் கொள்கின்ற தினமாகவும் துலாத்திற்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய சூழல்களும் உண்டு. மிக சிக்கலான தீர்க்க இயலாத பிரச்சனைகளை கூட நீங்கள் முன்னின்று பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்ற தினமாகவும் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. சுக்கிரன் வலுவான முறையில் இருக்கிறார் அப்படிங்கிறதால நல்லதொரு அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் தெரிய இருக்கிறது. கூடுதலாக இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரணம் மற்றும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் நிரம்ப அமைகின்ற சூழல்களும் உண்டு. வியாபாரத்தில் இருக்கின்ற சில சிக்கலான சூட்சுமங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதன் மூலமாக சில அனுகூலங்களை நீங்கள் பெறுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. தொட்டது துளங்குகின்ற நாளாக துலாத்திற்கு இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனை மேம்படுகின்ற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்கள் சிக்கனமாக செயல்பட்டு வெற்றி காண்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தன பாவகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் மிக வலிமை பெற்று விளங்குகிறது. குடும்பம், தனம், வாக்கு, இந்த மூன்று ஆதிபத்திய தன்மைகளுக்கான கிரக சூழல்களும் வலுவாக இருக்கிறதால் திருமணம் போன்ற சிவகாரிய நிகழ்வுகளில் உறுதிவார்த்தை சொல்லப்படுகின்ற தினமாகவும், பொருளாதார உயர்வுகள் மேம்படக்கூடிய நாளாகவும் விருச்சிகத்திற்கு இந்த நாள் அமையும். பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே காதல் சார்ந்த அமைப்புகளில் சாதகமான அனுகூலமான சில முடிவுகள் தெரிகின்ற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. பொதுவாக குடும்பத்தில் உங்களுடைய பேச்சிற்கு நல்லதொரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கின்ற சூழல்கள் மிகச் சிறப்பாகவே உண்டு. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நல்லது. என்ன இருந்தாலும் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் நேர்கதி பெற்று, அதாவது உச்சநிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதால முன்கோபம் அப்படிங்கிறது இயல்பாகவே அதிகமாக ஏற்படுங்கிறதால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எந்த நிலையிலும் நான்கில் சனியும் மூன்றில் செவ்வாயும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கின்ற சூழலில் வாகன பயணங்களால் அனுகூலமில்லாத தன்மைகள் இருக்கும். சிறு சிறு விபத்துக்கள் போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதால கவனமாக இருங்கள். புதிய விஷயங்களில் நிதானத்தோடு செயல்படுங்கள். முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய உறவினர்கள் சில சிக்கலான நேரங்களில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. வீடு, வாகனம் சார்ந்த உங்களுடைய செயல்பாடுகள் எதையும் இன்றைய தினம் தொடங்க வேண்டாம். சிந்தித்து செயல்படுங்கள். கல்வியில் மாணவர்களுக்கு இருந்து வந்த குழப்ப நிலை நீடிக்கவே செய்கிறது. புதன் சாதகமில்லாத தன்மையில் இருக்கிறார் அப்படிங்கிறதால கணிதம் சார்ந்த துறைகளில் பயின்று வருபவர்களுக்கு தொடர்ச்சியான சாதகமில்லாத தன்மைகள் இருக்குங்கிறதால கடின முயற்சிகள் மேற்கொள்வது நல்லது. மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும், தேவையில்லாது மற்றவர்களோடு வம்பெழுப்பது, வாக்குவாதம் செய்வது போன்ற நிகழ்வுகளை விருச்சிக ராசி என்பவர்கள் இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசியினுடைய வலிமை மிகச் சிறப்பாக இருக்கின்ற சூழல்ல குடும்பம், தனம், வாக்கு, இந்த மூன்று பாவகத்திற்கும் ஆதிபத்திய தன்மை கொண்ட இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வலிமை இல்லாமல் இருக்கிறது. அதாவது இரண்டாம் பாவகம் சிறப்பில்லாத சூழலோடு சூரியன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்களினுடைய ஆளுமையில் இருக்கிறதால பண தன புழக்கத்தில் சில மாறுபட்ட சூழல்களும், வரவேண்டிய தன வரவுகளில் சில இழுபறிகளும் நீடிக்கும்ங்கிறதால கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் சில அமைதியில்லாத தன்மைகளும் கருத்து முரண் மோதல்கள் எல்லாம் ஏற்படுங்கிறதால தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள். இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தன்மையை உணர்ந்து கொண்டு செயல்படுவது நல்லது. இருப்பினும் சுக்கிரன் மற்றும் குரு என்ற இரண்டு மாபெரும் சுபர்களுடைய வலு உங்களுக்கு நல்ல விதமாக ராசியோடு இருக்கிறதால புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினம் கைகூடி வரப்போகிறது. பணிபுரிகின்ற இடங்களில் அலுவலகத்தில் முன்னேற்றமான சூழல் சக ஊழியர்களாலும் மேலதிகாரிகளாலும் உங்களுக்கு ஏற்படும்.
வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்களாலும் கணிசமான ஆதாயங்களை பெறுகின்ற தினமாக இந்த நாள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய தோற்ற பொலிவை மேம்படுத்துவது தொடர்பான சிகிச்சை முறைகளை மேற்கொள்கின்ற நாளாகவும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சில தன வரவுகள் கடின முயற்சிக்கு பிறகு கிடைக்கப் பெறுகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த தொந்தரவுகள் நீங்குகின்ற தன்மையும் இன்றைய தினம் அமையும். நீண்ட நாள் எதிரிகள் தொந்தரவும் ஆரோக்கிய குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்த தன்மைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வலிமை மேம்படக்கூடிய தினமாக இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் சாதகமான தன்மைகள் உள்ள தினமாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற தினமாகவும், பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அமைதியான சூழல் உள்ள நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, எதிலும் சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் செயல்படுகின்ற தினமாக மகரத்திற்கு இந்த நாள் அமைகிறது. ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வலுவான சூழலில் இருந்தாலும் சனி அப்படிங்கிற தன்மையில் ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார இடையூறுகளும் பண வரவுகளில் சில தடைகளும் இருந்தாலும் சுக்கிரன் வலிமையான சூழலில் இருக்கிறார். அதாவது 12 இடத்துல மிகச் சாதகமான தன்மையில் சஞ்சாரம் செய்கிறார். அப்படிங்கிறதால பெண்களால் அனுகூலமான போக்குகள் நிறைய உள்ள நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். நண்பர்களின் வழியில் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுகின்ற சூழல்கள்லாம் நிறைந்த சூழலாகவே இருக்கிறது. வியாபாரம் சார்ந்த வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்களால் நிறைய அனுகூலங்களையும் சாதகமான தன்மைகளையும் பெறுகின்ற தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமையும். என்ன இருந்தாலும் 4 குருவும் 12 சுக்கிரனும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை இன்றைய தினம் தர இருக்கிறார்கள். தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் கணிசமான அனுகூலங்களும் ஆரோக்கிய குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்த மகர ராசியினருக்கு ஆரோக்கிய மேம்பாடு அடைகின்ற தன்மைகளும் புதிய வீடு வாகனம் வாங்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்து வந்த இந்த ராசி என்பவர்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழல்கள் உள்ள தினமாகவும் இன்றைய தினம் அமையும். இணைய வர்த்தகத்தில் கவனம் அதிகம் தேவை. அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு அதன் மூலமாக வருமானம் ஈட்டி வருகின்ற மகர ராசி என்பவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடும் பொழுது அதிக கவனம் தேவை. தேவையில்லாத சில சிக்கல்களும் வம்பு போன்ற சிக்கல் அமைப்புகள்லாம் வந்திருங்கிறதால உஷாராக இருங்கள். புதிய வேலைக்கான முயற்சிகளில் நீங்கள் நினைத்த ஒரு சில விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாகவே மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. எதிர்பார்த்த ஊதியத்தோடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற தன்மைகளும் உண்டு. வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுடைய மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் பெறுகின்ற நாளாக இந்த நாள் மகரத்திற்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான தன்மைகள் வெளிப்படுகின்ற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுடைய தேவைகள் நிறைவேறுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, சாதகம் இல்லாத சூழலில் ராசியினுடைய ஆருக்குடைய சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த ஒரு சில தினங்களாகவே ஆரோக்கிய குறைபாடு, எதிரிகளினுடைய தொந்தரவுகள், பணிபுரியக்கூடிய இடங்களில் மன வருத்தம் போன்ற நிகழ்வுகளுக்கு மன வருத்தத்தோடு இருந்து வருகின்ற கும்பராசிக்காரர்கள் மிக கவனமாக இன்றைய தினம் இருப்பது நல்லது. ஏற்கனவே ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிற சூழல், சதய நட்சத்திர அன்பர்கள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டு வர்றீங்க. அதோடு இன்றைய தினத்திலும் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பதும், கூடுமானவரை முன் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தாய் மற்றும் தாய் வகை உறவுகளால் நிறைய அனுகூலமில்லாத தன்மைகளும் மன வருத்தங்களும் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. உதவி செய்வோரின் சுய ரூபங்களை அறிவீர்கள். உங்களுக்கு உதவி செய்கிறேன் பேர் வழி அப்படின்னு வருகின்ற அன்பர்களுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். எதிலும் பொறுமையோடும் விவேகத்தோடும் நிதானத்தோடும் செயல்படுவது நல்லது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சில மாறுபட்ட அனுகூலங்களும் கடின முயற்சிக்கு பிறகு சில காரிய வெற்றிகளும் கிடைக்கப் பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். மாணவர்களுக்கு கற்றலில் ஆர்வம் இல்லாத தன்மை இருக்கும். அப்படிங்கிறதால அதிக முயற்சி செய்து படிப்பதற்கான சூழல்களை மேற்கொள்வது நல்லது. கல்லூரி படிப்பு படிக்கின்ற அன்பர்களுக்கு அரியர்ஸ் போன்ற சில சாதகமில்லாத நிகழ்வுகள் எல்லாமே இது போன்ற கோள்சார சூழல்கள் ஏற்பட்டு விடுங்கிறதால முக்கியமாக எந்தவிதமான சிந்தனையும் இல்லாமல் படிப்பில் மட்டும் தீவிர கவனம் செலுத்துவது நல்லது.
புதிய விஷயங்களில் ஆர்வம் மேம்படக்கூடிய நாளாகவும், சிறுதூர பயணங்களால் மனதளவில் மகிழ்ச்சியும் மாற்றத்தையும் பெறுகின்ற தினமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. கடின முயற்சிக்கு பிறகு வெற்றி பெறுகின்ற தன்மையும் இன்றைய தினம் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கின்ற தன்மைகளும் உண்டு. மீன ராசி அன்பர்களே, நினைத்த பணிகள் நிறைவேறுவதில் சில தடை தாமதங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதால கடின முயற்சிகள் மேற்கொள்வது நல்லது. எதிர்பாராத திடீர் வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பிரயாணங்களால நிறைய அனுகூலங்களை பெறுகின்ற நாளாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. அட்டமாதிபதி சுக்கிரன் குருவின் பார்வையை வாங்கி 10 இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதால வெளியூர் வெளிமாநில வர்த்தக தொடர்புகளில் இருக்கின்ற மீனராசியினருக்கு கணிசமான முறையில் லாப சூழல்கள் உயர்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். திடீர் பயணங்களால சேமிப்புகள் குறையும் அப்படிங்கிறதால நீங்கள் போக்குவரத்துக்காகவும் பிரயாணத்திற்காகவும் நிறைய செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய நாளாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் போட்டிகளை மிக எளிதாக சமாளித்து வெற்றி காண்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கின்ற மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நிதானமும் பொறுமையும் வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பும் அவர்களால் அனுகூலங்களையும் பெறுகின்ற நாளாக மீனத்திற்கு இந்த நாள் அமைகிறது. சமுதாயத்தில் நல்லதொரு உயர்நிலையில் இருக்கின்ற நண்பர்களுடைய சந்திப்புகளும் அவர்களால் அனுகூலத்தையும் பெறப்போகிறீர்கள். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகின்ற அன்பர்களுக்கு, மீனராசியைச் சேர்ந்தவங்களுக்கு சொந்த ஊர் செல்வதற்கான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மறைமுகமான முதலீடுகளால் ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளால் கணிசமான ஆதாயங்களை பெறுகின்ற நாளாகவும் மீனத்திற்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் நீங்குகின்ற நாளாகவும், கடின முயற்சிக்கு பிறகு காரிய அனுகூலங்களை பெறுகின்ற தினமாகவும், உங்களுடைய நேர்மை முழுமையாக வெளிப்படுகின்ற நாளாகவும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை அவசியம் தேவைப்படுகின்ற சூழல் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கட்டுப்பாடுகள் நீங்குகின்ற நாளாக இந்த நாள் அமையும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை தாமதங்கள் விலகுகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது.